அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் காயத்ரி. இன்றைய பதிவில் நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனலில் மிக முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதனையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். இன்றைய தினம் அதாவது 28/12/2022 இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தலைநகர் சென்னையில் வந்து வள்ளுவர் கோட்டத்தில் ஆசை தகுதி தெருவில் பெற்ற சகோதர சகோதரிகள் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் ஒரு நேரடி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது அங்கே என்ன நிலவரம் என்பதனையும் இந்த காணொலி முழுவதுமே பாருங்க. அது உடனுக்குடனே நான் தெரிவிக்கின்றேன். நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா பல மாதங்களாகவே நான் வந்து ஆசை தகுதி தெருவில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்னென்ன அறப்போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியான பல்வேறு விதமான காணொலிகளை நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல நான் பதிவிட்டிருக்கேங்க. நீங்க வேணும்னா அதை போய் நீங்க பார்க்கலாம். இன்றைய தினம் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்க பாருங்க. வயதானவர்கள் கூட வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக வந்து ஆசிரியர் வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தலைநகர் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரடி காட்சிகளை காண்கிறீர்கள். அதே சமயத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்களும் ஆண் ஆசிரியர்களும் வந்து கலந்து கொண்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். இவர்கள் கேட்பது எல்லாமே ஒன்றே ஒன்று தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாணையின் 149 ரத்து செய்ய கோரியும், தேர்தல் வாக்குறுதியான 177 வந்து நிறைவேற்ற கோரியும் தான் இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு அறப்போராட்டங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்றைய தினம் வரைக்குமே எந்த ஒரு பதிலும் அரசு தரப்பிலிருந்து கிடைக்கவில்லை என்பதுதான் இன்றைய சூழ்நிலை. அது வந்து மனதுக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏதாவது ஒன்று இவர்களுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைத்தால் நன்றாக இருக்கும். இன்றைக்காவது இவர்களுடைய வாழ்க்கை இருளிலிருந்து விடியலை நோக்கி வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. சரி, காணொலியை முழுமையா பாருங்க. நான் மற்றும் ஒரு பதிவில் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த முறை 99 எடுத்து வேலை இல்லைன்றீங்க. என் கூட பரீட்சை எழுதி 90 எடுத்து உள்ள வேலைக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன அதே வேலை கொடுக்குறேன். 2013 நான் 99 மார்க் எடுக்கிறேன். பிளஸ் டூல மார்க் எடுக்கிறேன். எப்போ நீ எனக்கு வேலை கொடுக்க போறதுக்கு ஆசிரியர் பயிற்சி நான் படிச்சதுக்கு நான் பிளஸ் டூல எவ்வளவு மார்க் எடுத்துருந்தா கொடுக்கணும். அப்போ பிளஸ் டூல மார்க் கொடுக்குறேன். எங்களுக்கு வந்து எங்களுடைய பிரச்சனை புரியுதுங்களா? ரொம்ப அன்னெசரியா வந்து பேசிக்கிறேன். பேசலாம் பேசலாம். 82 இடத்துக்கு ஒரு டைம் நான் வேலை கொடுத்துட்டேன். அடுத்த முறை 99 எடுத்து வேலை இல்லைன்றீங்க. என் கூட பரீட்சை எழுதி 90 எடுத்து உள்ள வேலைக்கு போயிட்டாங்க. இப்ப என்ன அதே